செயற்கை விவசாயி மசுனோபு ஜப்பான் விவசாயி பண்ணுற ஒரு மெத்தடை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணலான்னு நம்ம பகுதிக்கு சார்ந்த ஒரு ஒரு முயற்சியை மேற்கொண்டோம். வணக்கம். இது வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நடக்குது. கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னா என்னென்னா பருவ மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். பருவ மாற்றம் எப்படின்னாக்கா ஏற்கனவே வந்து நம்ம பருவத்தில் மழை கிடச்சிது, ஒரு நீண்ட நாள் மழை கிடச்சிது, எல்லா பகுதிகளும் மழை கிடச்சிது. அப்போ வந்து விவசாயிகள் எந்த பருவத்தில் எந்த மாதங்களில் என்னென்ன பயிர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடையும் ஒரு தெளிவான இதாகவும் இருந்தாங்க, விவரமாகவும் இருந்தாங்க. இப்போ அது நாளுக்கு நாள் அது என்ன ஆகிடுதுன்னு பார்த்தோம்னாக்கா மழை கிடைக்கிற அளவு, மழை கிடைக்கிற பருவம் பீரியடு, அந்த மழை பெய்கிற இடங்களில் பெரிய மாற்றங்கள் இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து ரெயின் ஸ்ட்ரோம் அப்படிங்கிற சூழல் நோக்கி மாறுது. ரெயின்ஃபால் அப்படின்னோம்னாக்கா ஒரு 3 மாதம் மழை பெய்யும், அந்த தமிழ்நாட்டில்னா தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் மழை பெய்யும், ஒரே அளவு சீராக மழை பெய்யும். அப்போ 2-3 கிராப் பண்ணுற 2-3 மழை மாதத்தில் கிடைக்கிறப்ப அந்த என்ன பயிர் பண்ணமோ அதுக்கு வந்து போதுமான நீர் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பருவத்து மழையை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். கிரவுண்ட் வாட்டர் சார்ஜ் ஆகிட்டுருக்கும், பழம் குட்டைகள் நிரப்பும். அது எல்லா விதமான மரம், மட்டை, ஆடு மாடு, கோழி எல்லாருக்குமே நீர் ஆதாரம் ஒரு 5-6 மாதம் தொடர்ந்து நடக்கும். அதுக்கப்புறமும் திரும்ப வந்து கோடை பருவத்துலேயும் கொஞ்சம் நாள் நீர்நிலைகளில் தண்ணி இருக்கும். அப்போ வந்து ஒரு 7-8 மாதம் 10 மாதம் வரைக்கும் ஒரு நீர் இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து இருந்தது. அப்போ எல்லா விதமான நீர் தேவைகளுக்கும், பயிருக்கு மாத்திரம் கிடையாது, மற்ற நீர் தேவைகளுக்கும் அங்கே அது சஃபிஷியண்டாக இருந்தது. அது ஒரு நல்ல விதமாக க்ராப் ரொட்டேஷன்ன்றது நடந்துச்சு. இந்த போக்கு எப்படி மாறிட்டுதுன்னு பார்த்தோம்னா மழை பெய்கிறதுல வந்து வறட்சி, அதிக மழை அப்படிங்கிற ஒரு பிளவு இருந்துச்சு. ஒரு சில பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் மழை ரொம்ப குறைஞ்சி வந்து ஒரு சில ஒரு ரொம்ப அறவே மழை பெய்ய அந்தமாரி ட்ரை சீசனாக இருந்தபோது, ஒரு சில வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ரெயின், 100 வருஷத்தில் பெய்யாத மழை பெய்யும். அப்போ அந்த எராட்டிக் ரெயின்ஃபால் வந்து விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளுச்சு. இன்னொன்று வந்து மழை பெய்கிற அந்த காலத்திலே சராசரி ரெயின்ஃபால்னு ப்ரெடிக்ட் பண்ணுற அந்த காலத்திலே என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னாக்கா இப்போ 300 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 1 மில்லிமீட்டர் மழை பெய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த மழை பெய்யாமல் ஒரு 3 மாத கால அளவில் அது மழை பெய்யாமல் ஒரு வாரம் 10 நாளில் அந்த மழை பெய்யுது. அது ஏதாவது ஒரு பகுதியில் பெய்யும், மற்ற பகுதி ட்ரையாக இருக்கும். இதுக்கு தான் ரெயின் ஸ்ட்ரோம்னு சொல்கிறது. அப்போ என்ன நடக்குது, நம்ம கணக்கீடு படி பார்த்தோம்னா இந்த வருடத்துக்கு பெய்ய வேண்டிய மழை பெஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பூமிக்கு மழை கிடச்சிருக்காது, ஏதாவது ஒரு பகுதிக்கு மழை கிடச்சிருக்கும், பெரும்பாலான பகுதி வறண்டா இருக்கும், ஒரு சில பகுதி ரொம்ப அதிகப்படியான தண்ணியில் இருக்கும். இதோடு சேர்ந்து இப்போ புயல் போன்ற ஒரு பெரும் காற்று வர்றப்ப அது இருக்கக்கூடிய மரங்களே அழித்து செல்கிற மேலே ஏற்பட்டு போச்சு. அதனால தான் 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய புயல் தாக்குதல் வந்திருக்கு. இதுதான் அதோட காரணம். அப்போ வந்து இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த பருவத்தை ஃபாலோ பண்ணி பயிர் பண்ண முடியாத சூழல் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் நீடித்த பயிர்கள், மரப்பயிர் போல உள்ள நீண்ட நாள் பயிர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகுது. இப்போ இந்த மாதிரி சூழல்கள் வந்து விவசாயி என்ன பண்ண வைக்கிதுன்னா என்ன பண்ணுறது, குறுகிய கால கிராப்புக்கு போகிறதா, நீண்ட கால கிராப்புக்கு போகிறதா, எந்த பருவத்தில் எந்த பயிர் பண்ணுறது அப்படிங்கிற சொல்ல முடியாத ஒரு சூழலுக்கு உருவாச்சு. இதுதான் பருவ மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு விஷயத்தை அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு உணவு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒட்டு ரகங்களை நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெல்லாக இருக்கட்டும், தானியமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், வெவ்வேறு ரகங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அந்த ரகங்கள் விளைச்சல் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நிறையா யூஸ் பண்ணுறோம். விளைச்சல் இருக்குது, அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியும். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த ரகங்கள் அந்த பருவத்தில் ஒரு அதுக்கு தேவையான வெயிலும் மழையும் நீரும் இருந்தால் தான் அது அந்த விளைச்சலை கொடுக்கும். இப்போ அந்த காரணிகளில் மாற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா மழை இல்லை, வெயில் அதிகமாக இருக்குது,
அப்படி இல்ல அந்த ஒரு 3 மாசம் மழை கிடையாது, 1 மாசம் தான் மழை கிடைக்குது அப்படிங்கிற மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஒட்டு ரகங்கள் வந்து சரியான முறையில விளைச்சல் கொடுக்காம போயிடும், ஃபெயிலியர் ஆயிடும். இது வறட்சியாவும் இருக்கலாம், அதிகப்படியான வெள்ளமாவும் இருக்கலாம். அப்பதான் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த 2000 அப்புறம் என்ன நடந்ததுன்னா, நமக்கு மழை பெஞ்சா வெள்ளம் வந்தாலும் நிவாரணம் கேட்கிறோம், வறட்சி வந்தாலும் நிவாரணம் கேட்கிறோம். அப்ப அடிப்படையில விவசாயம்னு பார்த்தா மழையும் வெயிலையும் ஆதாரமா கொண்டு நடக்கிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு எராட்டிக்கா இருக்கிறது ஒரு பக்கம், அது பெய்யறதுனால பயிர் தாங்காம போறது இன்னொரு பக்கம். அப்ப என்ன நடக்குதுன்னா, விவசாயி என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு. இதுதான் அங்க நடக்கிற நிகழ்வு. அப்ப வந்து நிவாரணம் கொடுக்கணும், அப்ப இன்சூரன்ஸ் அதுல அதோட தாக்கமா இன்சூரன்ஸ் வந்திருக்கு. இப்ப இன்சூரன்ஸ் பயிர் ஃபெயிலியர்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பாலிசி லெவல் மாற்றங்கள் வந்து இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, பயிர் விளைச்சல்ல ஒரு 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 போட்டியோ அல்லது ஒரு நிரந்தர மென்மையோ அல்லது ஒரு சேலஞ்சும் தான் நடக்குது. அது அதுதான் விவசாயி பண்ணும்படியான ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாக்குறப்ப, என்ன பயிர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டி வருது. அப்ப வந்து பயிர்களை தேர்ந்தெடுக்கிறப்ப நாட்டு ரகங்கள், தேசிய வெரைட்டிஸ், பாரம்பரிய ரகங்கள், இந்த ரகங்கள்ல தான் நம்ம நெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 60 நாள்லேருந்து 180 நாள் வரைக்கும் விளையக்கூடிய ரகங்கள் இருக்கு. ஒரு மிதமான நீர்லேருந்து நல்ல அதிகப்படியான நீர்ல விளையக்கூடிய ரகங்கள் இருக்கு. பருவத்துக்கு தகுந்த நெல் ரகங்கள் இருக்கு, குறுவை ரகங்கள் இருக்கு, சம்பா ரகங்கள் இருக்கு, கார் நெல்கள் இருக்கு. இந்த ரகங்கள், வயது, பயிரோட தன்மை, இது எல்லாமே என்ன பண்ணிடுது, அந்தந்த ரகங்கள் வந்து தன் உள்ளார அந்த பண்பை வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரகங்களை திரும்ப நம்ம மீட்டெடுத்து அந்தந்த பகுதிக்கு தகுந்த காலத்துக்கு தகுந்த விவசாயம் பண்ணணும்னா அந்த பருவ மாற்றத்தை நம்ம வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அது நடக்குது, அதில் ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கும். 2006 பாரம்பரிய நெல் ரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ 170 ரகங்கள் போல வந்து இப்போ விவசாயிகள் மத்தியில் 40,000 விவசாயிகளுக்கு மேலே வேறு பாரம்பரிய ரகங்கள் புழக்கத்தில் இருக்கு. இந்த ரகங்கள்னு பார்த்தா ஒரு 100-170 ரகங்கள் இருக்கு. இது அந்நில வட இந்தியாவில் 1000 ரகங்களை ஒட்டி எல்லாம் வச்சிருக்கிற நிறுவனங்கள் தனியார்கள்லாம் இருக்காங்க. அப்போ வந்து திரும்ப அந்த பாரம்பரிய ரகங்கள் இந்த கால சூழலுக்கு ஏற்ற ரகங்கள் எல்லாம் திரும்ப தேடியாவது கொண்டு வர்ற ஒரு தேடுதலும் விவசாயிகள் மத்தியில் வந்துட்டு, இதுதான் ஒரு ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயம், நல்ல ஒரு அறிகுறின்னே நம்ம சொல்லலாம்.